பட்டிமன்ற பேச்சாளர் சலமன் பாப்பையா மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள தான் படித்த பள்ளிக்கு 20 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். ஆரப்பாளையம் கிராஸ் ரோட் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி வீதியார் மானராட்சி பள்ளியில் சலமன் பாப்பையா 1941ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரை கல்வி பெற்றார். நிலையில் பள்ளியில் புதிய கட்டிடம் கட்ட தன்னுடைய பங்காக 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநகராட்சி ஆணையர் பிரவீன்குமாரிடம் நேரில் வழங்கினார். திருப்பூர் அருகே இடுவாய் ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 4 பேர் மீது தேசிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 33 பேருக்கு ஆதிராவிட நலத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் தலா 1.5 சென்ட் நிலம் வழங்கப்பட்டுள்ளது. வெளியூர் நபர்களுக்கும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பட்டா வழங்கப்பட்டதாக 3 பேர் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசனிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அவர்களை கணேசனும் அவருடைய உறவினர்களும் சாதி பெயரை சொல்லி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கணேசன் உட்பட 4 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.